ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது நான் பைக் ஓடிக்கொண்டு பைக் ஓடி திருக்கூட கலைக்கக்குள்ள கதை இல்லைங்கல்ல, அதில் வந்து நான் வேறையாக வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நான் இப்போ இளங்குத்துறைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அப்போ அதை நான் இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு இளங்குத்துறையை ஃபுல்லாக நான் காட்டத்திருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்க இடம் வந்து கல்லடி. கல்லடி இந்த இந்த காட்டை கழிச்சு அங்கே பார்த்தோம்னா கடல் உண்டு, காட்டுக்கங்கட கடல் இருக்குது. வேணுமெண்ட நான் நடத்த இதில் வந்து நான் காட்டுறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது ஒரு ஆமிங் கேம்பு, இதில் தான் கல்லடி. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா இது வந்து இங்கே வர்றது வந்து புன்னியடி. நான் கல்லடியை தாண்டி புன்னியடிக்கிட்ட போய்த்தோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. நாங்கள் புண்ணியடிக்கிட்ட புண்ணியடியில் போய் கொண்டிருக்கோம். ரெண்டா பைக் ஓடிது கூட நான் கதைச்சது வந்து ஃபுல்லாக வந்து விலங்குகள்லாம் பார்த்து வடத்து. என்னென்னா இதில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு இருக்க கூட வந்து கொஞ்சம் பேர் வந்து வெவ்வேறு எட்டு பேர்கிட்ட வந்து மீன் பிடிச்சிருந்தவங்க. அப்போ அதை தான் நான் அந்த ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். நான் பிடிக்கும்போது மீன் வந்து அம்பிடல, அது முன்னுக்கு நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். இதுதான் அந்த மீன் பிடிக்கிற இடம். அங்கே கடல் இருக்குது. இங்கே வேணா பின்னுக்கு, இதுக்கு பின்னுக்கு வந்து ஆறு ஒன்று இருக்குது. இது வந்து களிமுகமாக பார்க்கப்படுது, முகத்துவாரம் சொல்லுவாங்க. இதான் இளங்குத்துறை முகத்துவாரம். ஃபுல்லாக பார்த்துட்டு தெரியும். பாப்பம் மீன் பிடிப்படுமா இல்லையான்றதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இதெல்லாம் அவங்க பிடிச்சிருந்த மீன், நான் பிடிக்கல, அவங்க பிடிச்சிருந்த மீன். இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள். பார்த்தோம்டா இது வந்து ஏற்கனவே அவங்க பிடிச்சிருந்த மீன். ராலில் தான் அவங்க போடுறதான்னு சொன்னாங்க. ராலில் தானே இது வந்து தூண்டில் போடுறது ரால் வச்சுருக்காங்க. அடுத்தது பாவம், அடுத்தது வந்து மீன் வச்சுக்கான நினைக்கிறேன். பாறை மீன், கருமுறையில் அப்படி போயிட்டு கொஞ்சம் மீன் கிடைக்கிறதுக்குள்ளே இதை கூட கிடக்குது. இந்த ஒரு அண்ணன் வந்து பாறைக்குட்டி மீன் பிடிச்சிக்க, இதான் பாறைக்குட்டி மீன் பாருங்கள். பாறை மீன் நல்லா சமைச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இல்லை அவங்க பிடிச்ச மீன். நானும் இந்த மச்சான தான் போனது, அனுவரன் நான் அனுகூலம் தான் போனது. இதுக்கு முதல் நாங்கள் வந்து இதை வந்து லங்காபட்டினம் ஏரியா வந்து எங்கத்துறை மூத்த வார்த்தை வந்து நான் ஃபுல்லாக வந்து லைவ் மூலமாக நான் காட்டினேன். அதை வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை வைத்து பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். தூண்டிலில் இதுவும் மீன் படும். தம்பி உரிமை பிடித்தான் இங்கே காட்டுறா, தம்பி காட்டுறாங்க. கணிதமாக நானும் ட்ரை பண்ணேன், நமக்கு இருண்டல் போட்டு குடிக்கலாம் நடக்கமில்லை. மெட்டாக்கள்லாம் பிடிச்சிருந்தாங்க, நமக்கு ஒன்றும் படல. பாருங்கள் மீன் ஒன்று வருது, பாருங்கள் சின்ன ஒரு மீன் ஒன்று தான். இதுக்கு பேர் ஷாப் பண்ணலாம். பாறை பாறை குட்டி வரும், பாறை குட்டி வரும்.
வெட்டு தான் நம்ம பவர் மீன்